சிவா திருச்சிற்றம்பலம் எல்லையம்பலம் அண்ணாவுடைய சிவனை போற்றி, அண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. குருமரபை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். சமயக்குறவர், சந்தானக்குறவர், அகச்சந்தானம், புறச்சந்தானம், திருக்கையிலாய பரம்பரை, திருவாவூடுதிரி ஆதீன குருமரபு, இவ்வாறு குருமார்களுடைய திருவடிகளை வணங்கி மங்களாம்பிகை உடனவர் மகிமாதீஸ்வரர், முக்கண்ணியம்மை உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர்சி பரவுவார், சம்பந்த சரணாலயங்களின் திருவடி வணங்கி, வாருணாம்பிகை உடனவர் தொண்டீஸ்வரர் திருவடிகள் வணங்கி, நம்முடைய குருநாதருடைய அருளால் நமக்கு உடல்நலம், மனவளம், ஞானத்தில் இது நம் அனைவருக்கும் கிடைக்க விண்ணப்பித்து நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். சக்தி விநாயகர், ஐலாண்டீஸ்வரி உடனவர் சோழீஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கி நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். இந்த நிகழ்ச்சி நீத்தல் விண்ணப்ப கருத்தரங்க நிகழ்ச்சி. அதாவது பண்டிதமணி கதிரேசனாருடைய உரை என்று சொல்லக்கூடாது, வியாக்கியானம். வியாக்கியானம் என்பது முழுவதுமாக ஒரு எழுத்து உட்பட ஆராய்ச்சி செய்யப்படுவது. நம்முடைய சோசாமி சுந்தரமையா அடிக்கடி சொல்லுவார், பண்டிதமணியார் எழுதியது உரை அல்ல, வியாக்கியானம் என்று சொல்லுவார். அந்த வியாக்கியானம் எல்லோராலும் அவளை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தமிழில், அது வந்து ரொம்ப ஆழமான தமிழில் இருக்குது. அதை மிக எளிமையப்படுத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிற வரையில் ரொம்ப எளிமையாக நம்முடைய வகுப்பில் இருக்கிற எல்லோரும் பேசும் ஒரு திட்டத்தை வகுத்து திருவாசகம், நீத்தல் விண்ணப்பம், பண்டிதமணி கதிரேசனார் வியாக்கியானம் கருத்தரங்கம் என்ற நிகழ்ச்சியை நாம் தொடங்கியிருக்கிறோம். இது தொடக்கம்தான். நம்முடைய வகுப்பில் நேரடியாக இருக்கிறவங்களும் சரி, எந்த வகுப்பில் இருந்தாலும் சரி, அவங்க நம்முடைய அருகில் உள்ள ஊரிலே இருந்து இந்த பாடத்தை ஆன்லைனில் கேட்குறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்கில் நம்முடைய மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் தான் நாம் திட்டமிட்டிருக்கிறோம். அது அவர்கள் மாத வகுப்புக்காரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாள் வகுப்புக்காரங்களாக இருந்தாலும் சரி, வார வகுப்பு. நம்ம வகுப்பில் மூன்று வகை இருக்குது, மாத வகுப்பு, வார வகுப்பு, நாள் வகுப்பு. எந்த வகுப்பினராக இருந்தாலும், நேரில் வருவாராக இருந்தாலும், வெளியிலிருந்து கேட்பவராக இருந்தாலும், எல்லாரும் கலந்து கொள்கிற மாதிரி தான் திட்டமிட்டிருக்கிறோம். இப்போ நம்ம அவசரமாக தொடங்க வேண்டிய காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட அரங்கத்தில் தான் ஒரே இடத்துல வச்சு பதிவு செய்யணுங்கிறது திட்டமிட்டிருக்கிறதுனால, பிற மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் தகவல் சொல்லப்பட்டு அவர்களுக்கான மந்திரங்கள் வழங்கப்பட்டு அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் என்பதை நாம் இங்கே சொல்லி ஒரு நிமிடத்தில் இந்த நீத்தல் விண்ணப்பத்திற்கான முன்னுரையை சொல்லி நாம் இதை தொடங்கலாம். நீத்தல் விண்ணப்பம் என்பது மாணிக்கவாசகர் இறைவனை பார்த்து என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று கேட்பது தான். அது புரிஞ்சால் போதும். 50 மந்திரம் ஒரு செய்தியை சொல்ல வருகிறது. என்ன சொல்லுகிறார்? என்னை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள், என்னை நீத்து விடாதீர்கள், கைவிடாதீர்கள் என்று வேண்டுவது தான் இந்த நீத்தல் விண்ணப்பம் என்பது. இறைவன் குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு அருள் செய்த பிறகு அவர் திருவாத ஓர் அடிகள் மாணிக்கவாசகர் உத்தரகோச மங்கைக்கு செல்கிறார். உத்தரகோச மங்கைக்கு செல்லும் போது அந்த ஞானாசிரியர் காட்சி அவருக்கு கிடைக்கல, இதுவரைக்கும் கிடைத்தது போல் கிடைக்கவில்லை. அதனால்தான் அவரால் இந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது, என்னை கைவிட்டு விடாதே என்று சொல்லுகின்ற சூழல் ஏற்படுகிறது. நீத்தல் விண்ணப்பத்தை உத்தரகோச மங்கையில் ஏன் பாடினார்னு கேட்டால் இதுதான் அதற்கான பதில். ஞானாசிரியராக ஏற்கனவே அவருக்கு கொடுத்த காட்சியை அவர் உத்தரகோச மங்கையில் இதுவரைக்கும் என்ன செய்யல, கொடுக்கல. அந்த காட்சியை வேண்டும் முகமாகத்தான் என்னை என்ன செய்யாதே, கைவிட்டு விடாதே என்று வேண்டுவதை இதில் நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த நீத்தல் விண்ணப்பத்திற்கு நம்முடைய பெரியோர்கள் கொடுத்த சைவ சித்தாந்த தலைப்பு பிரபஞ்ச வைராக்கியம் என்பது. இந்த பிரபஞ்ச வைராக்கியம் என்பதற்கு நாம் நேரடியாக பொருள் எடுப்பதற்கு முன்பு திருச்சபயத்திற்கு என்ன தலைப்பு என்று பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் பண்டிதமணி தன்னுடைய வியாக்கியானத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இந்த நீத்தல் விண்ணப்பத்தினுடைய உள்ளுரை பிரபஞ்ச வைராக்கியம், அதாவது உலக வாழ்க்கையில் எனக்கு பற்று வேண்டாம், என்னுடைய பற்றுகளை நீக்கு என்று வேண்டுகிறார் என்று சொல்லிட்டு ஒரு வரி எழுதினார். திருச்சதகத்தில் பக்தி வைராக்கிய விசித்திரம். வைராக்கியம் எங்கேயும் வருது, எங்கேயும் வருகிறது. வைராக்கியம் என்ற சொல் எங்கே வருது, எங்கேயும் வருகிறது, திருச்சதகத்திலும் வருகிறது, நீத்தல் விண்ணப்பத்திலும் வருகிறது. அங்கு பக்தி வைராக்கிய விசித்திரம், இங்கு பிரபஞ்ச வைராக்கியம் என்றால் பற்று விடுதல். இப்போ பற்று விடுதல் என்பது இரண்டு பகுதியில் இருந்தாலும்
அங்கு திருச்சபையத்தில் பக்தியினுடைய எனது பக்தியை வைராக்கியத்தை பற்றி அதனுடைய விசித்திரங்களை பற்றி சொல்லுகிறார். இங்கேயும் வைராக்கியம் வருகிறது. இரண்டுக்குமான வேறுபாடு என்ன? அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இரண்டுக்குமான வேறுபாடு பண்டிதமணி சொல்லுகிறார், திருச்சபையத்தில் பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று பொதுமுறையில் சொல்லப்பட்டது, ஆனால் பிரபஞ்ச வைராக்கியம் என சிறப்பு முறையில் கூறப்படுகிறது. அப்படியானால் திருச்சபையத்தில் சொல்லப்பட்ட வைராக்கியம் பற்றுவிடுதல் பொதுவானது, நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லப்பட்ட பற்றுவிடுதல் சிறப்பு முறையில் சொல்லப்பட்டது என்று புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய நீத்தல் விண்ணப்பத்தை நாம் கற்க வேண்டும். இந்த ஒரு சின்ன செய்தி என்னென்னா, இந்த 50 மந்திரங்களை நாம் தொடர்ந்து கற்பதை பாடுவதை நமக்கு, அதனால தான் நம்ம ஓதுவாரை வைத்து பாடியிருக்கிறோம். உமானந்தினி வந்து பாடி இசைத்திருக்கிறார்கள், நம்முடைய மாணவர்கள் எல்லாம் விளக்கம் சொல்லுகிறார்கள். நீங்கள் அதை பின்பற்றி படித்தாலே போதும், ஒரே மோகன ராகத்தில் எத்தனை மந்திரம் வரப்போகிறது, 50 மந்திரம் வரப்போகிறது. அப்படியே பழகிக்கொள்ளலாம். இதை பாடுவதை, இந்த பொருளை சிந்திப்பதை, இதை நீங்கள் ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி கொண்டால் இந்த சைவ சமய பயணத்தில் நமக்கு வருகின்ற தடைகள் படிப்படியாக என்ன செஞ்சிடும், விலகி போயிடும். அதற்கு நாம் இதை சாதனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நன்றி. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மாணிக்க வாசகர் எழுதிய 8 திருமுறையாகிய திருவாசகத்தில் நமது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் வியாக்கியானம் எழுதிய நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியை ஈரோடு தொண்டர் சீர்பரவுவார் குருகுலம் சார்பில் கருத்தரங்கமாக குருகுல பேராசிரியர்கள் ஆசிரியர்களை கொண்டு நிகழ்த்தப்படுகிறது. இப்பணி சிறக்க குருவர்களையும் திருவர்களையும் வேண்டுகிறோம். சைவநறி திழக்க இப்பணி உதவும் என்றும் முழுவதும் நம்புகிறோம். அத்தோடு நமது மணிவாசகப் பெருமானின் திருவாசகம் உலகெங்கும் ஒழிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் அந்த வாசகத்தை கேட்டு உங்கள் ஆன்மாவும் உங்களுடைய உடலும் உங்களுடைய குடும்பமும் எல்லாருமே நன்றாக தெய்வ சுத்தமாக வேண்டும் என்று இந்த குறிப்பை கொடுத்து என்னுடைய குறையை தொடங்குகிறேன். போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு திருவடிகள் போற்றி போற்றி தேவாரம் உழவாரம் அது நம் வாழ்வினாதாரம் 8 திருமுறை மாணிக்கவாசல் சுவாமிகள் அருள் செய்த திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் முதல் மந்திரம். இல்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உருள் சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஈரோடு திருமுறை கழகம் தொண்டசேர் பரவார் திருவடிகள் சரணம் சரணம். ஞானதிக்கு வழங்கிய சம்பந்தர் சரணாலயர் திருவடிகள் மனமொழி மெய்களால் வணங்கி அடியேனுக்கு அன்றாடம் ஞானத்தை ஊட்டி வளர்த்த ஆறுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி இந்த நிகழ்ச்சியை பங்கு கொண்டிருக்கும் அடியார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி இந்த நிகழ்ச்சியை அருளி உபதேசமாக கேட்கும்
அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி அடியேன் என்று நீத்தல் விண்ணப்பம். பகுதியில் முதல் மந்திரத்தை பண்டிதமணி உரையார் அருளி செய்கின்ற அந்த உரையை நான் இப்போது சிந்திக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் முன்னுரை. திருச்சதக நிறைவு பாடலில் உடம்பில் இருந்து விடுபடுவதையும் பேரின்பத்தையும் மாணிக்க வாசகர் வேண்டினார். நீத்தல் விண்ணப்பத்தில் இந்த மந்திரத்தில் முதல் மந்திரத்தில் பேரின்ப தடையாக உடம்பு நீக்குதலையும் தனக்கு உண்டான சோர்வையும் கூறுகின்றார். தளர்ச்சி நீக்க வேண்டுகிறார் இந்த மந்திரத்தில் மாணிக்க வாசகர். மேலும் என்னை கைவிட வேண்டாம் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார். இந்த மந்திரத்தின் சொற்பொருள் கடையவன், கீழானவன், விடையவன், காளையை ஊர்தியாக உடையவன், விட்டுடுதி கைவிடுவாயோ, விரல் வலிமை, வேங்கை புலி, மண்ணும் நிலையான, தளர்ந்தேன் சோர்வு அடைந்தேன். இனி இந்த மந்திரத்தின் தொகைப்பொருள் காண்போம். கீழான என்னை அருளால் எண்ணில் கலந்து அடிமை கொண்டாய், காளை வாகனனை என்னை கைவிடுவாயோ, வலிமையுடைய புலியின் தோலை ஆடையாக உடையவனே, நிலையான உத்தரவாசமங்கை தளத்தில் எழுந்து அருளிய தலைவனே, சடையவனே, நான் சோர்வு அடைந்து விட்டேன், தலைவனே என்னை காத்து அருள்வாயாக என்கின்றார். இனி இந்த மந்திரத்தில் பண்டிதமணி ஐயா உரையை நாம் விளக்கமாக காண்போம். கடையவன் மிகவும் பெருமையுடைய இறைவன், என்னை பணிகொள்ளும் தகுதி எனக்கு இல்லை என்கின்றார் மாணிக்க வாசகர். இறைவன் பெருமையுடையவன், அந்த பெருமையுடைய இறைவன் எனக்கு தகுதி இல்லை, மாணிக்க வாசகர் ஆட்கொள்வதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று சொல்கின்றார். இதற்கு காரணம் என்ன சொல்கின்றாரா? இறைவன் தனக்கு கருணையினால் என்னை ஆட்கொண்டார் என்கின்றார். எனக்கு தகுதி இல்லை, எனக்கு சரியை கிரியை யோகம் செய்யவில்லை, அதனால் இறைவன் கருணையினால் தனக்கு மேலும் வலிந்து என்னை ஆட்கொண்டார் என்று இதை பதிவு செய்கின்றார். அடுத்து கலந்து ஆண்டு கொண்ட என்று சொல்லும்போது இறைவன் உயிரில் கலந்தான் என்று சொல்கின்றார். உயிரின் இறைவன் கலந்ததையும் தனது உடம்பில் அதாவது ஊனில் ஊனை உருக்கினான் என்று சொல்கின்றார். மேலும் உணர்வில் அதாவது அறிவிலும் பெருக்கினான் என்று சொல்கின்றார் என்பதை கலந்து ஆண்டு கொண்ட என்று இந்த வரியால் உணர்த்துகிறார். மேலும் இந்த கலந்து ஆண்டு கொண்ட என்பதை மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் அற்புதமான அமுதத்தாரைகள் எப்பு தொலைதரும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் ஒரு செய்தாங்கு எனக்கு அல்லூறு ஆக்கை அமைத்தனன் என்று திரு அண்டப்பகுதியில் மாணிக்க வாசகர் இதை ஒப்பீடு காட்டும்படியாக அருளியிருக்கின்றார். அடுத்து விடையவனே. விடையவனே என்று சொல்லும்போது மாணிக்க வாசகர் பெருமானே, நீ காளையை பணி செய்வதற்காக ஏற்றுக்கொண்டாய், அதுபோல என்னையும் வலிந்து வந்து என்னை பணிகொள்ள ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது விடையவனே என்று குறிப்பால் உணர்த்துகின்றார். அடுத்து விரல் வேங்கையின் தோல் என்று அருள் இருக்கின்றார். விரல் வேங்கையின் தோல் என்பது தாருகாவனத்து முனிவர்கள் வேள்வி செய்தார்கள். அந்த வேள்வியில் சிவபெருமானை அழிப்பதற்காகவே புலியை ஏறிவிட்டார்கள். அந்த புலியை சிவபெருமான் கொன்று அந்த புலியாடையை அவர் உடுத்தி கொண்டார். இதனால் விரல் வேங்கை என்று சொன்னார். இதனை சுந்தரமூர்த்தி பெருமானும் பொன்னார் மேனியனை புலித்தோலை அரைக்கசைத்து என்று பதிவு செய்கின்றார் தனது திருமுறையில். மேலும் விரல் வேங்கை என்று மாணிக்க வாசகர் ஏன் சொன்னார் என்றால், விரல் என்பது வலிமை,
இந்த வலிமை எப்படி வந்தது என்றால், முனிவர்கள் தவ வலிமையால் வேள்வியில் தோன்றியதால் விரல் வேங்கை என்று பதிவு செய்கின்றார். அடுத்து உத்தரகோச மங்கை என்கின்றார். உத்தரகோச மங்கை பாண்டிய நாட்டில் உள்ளுக்கு பாண்டிய நாட்டில் இருக்கின்ற திருத்தலம். இது இறைவன் குருவாக வந்து மேலும் ஞான ஆசிரியனாக வந்து சிவ ஆகம பொருள்களை பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு உணர்த்தினார், உபதேசம் செய்தார். உத்தரகோச மங்கை என்று சொல்கின்றார். இதற்கு என்ன பொருள் என்றால், இந்த உத்தரகோச மங்கை பாண்டிய நாட்டு தலம். இங்கு இறைவன் குருவாக வந்து மேலும் ஞான ஆசிரியனாக வந்து சிவ ஆகம பொருட்களை பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு உபதேசித்தார். அதனால்தான் மண்ணும் உத்தரகோச மங்கை என்று அருளியிருக்கின்றார். அடுத்து சடையவன் என்கின்றார். சடையவன் என்றால் பொருள் தளர்ந்த சந்திரனை சடையில் வைத்து காத்தது போல் அடியேனையும் தளர்ந்து இருக்கின்றேன், அடியேனையும் காத்து காப்பாற்றி என்னை அருளுங்கள் என்று குறிப்பதற்காக சடையவன் என்று பதிவு செய்கின்றார். மேலும் மாணிக்கவாசகர் இறைவன் திருவடியை விரைவாக அடைவதற்காக விரைவு காட்டினார். ஆனால் இறைவன் திருவடியை அடைய தாமதம் ஆனது, அதனால் தளர்ச்சி அடைந்தேன் என்கின்றார். முடிவுரை: சடையவனே தளர்ந்தேன் என்று கூறுவதால் உலக வாழ்வில் மாணிக்க வாசகருக்கு பற்று இன்மை என்பதை தெரியப்படுத்துகிறார். அதனால் இங்கு இதுவே பிரபஞ்ச வைராக்கியம் என்று பதிவு செய்கின்றார். இது பண்டித மணியாரவரின் உரை. திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி. திருச்சிற்றம்பலம் இரண்டாம் மந்திரம். கொள்ளே பிளவகலா தடங்கும் கய கூவாய் செவ்வாய் விழேங்கெனினும் விழுதிகழ்ந்தாயின் விழு தொடும்பின் உள்ளேன் புறம்பலே உத்தரகோச மங்கை கரசே கள்ளே பொழியம் கண்டு கொண்டாண்டது எக்காரணம் கள்ளே பொழியம் கண்டு கொண்டாண்டது எக்காரணம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேந்தவனையே தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டன். ஈரோடு தொண்டர் சீர்பரவார் திருவடிகளே சரணம், சம்பந்த சரணாலய திருவடிகளே சரணம், ஆரூர் அடிகள் திருவடிகளே சரணம் சரணம். மாணிக்கவாசகர் பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறை நீத்தல் விண்ணப்பம் என்ற பகுதியில் மந்திரம் இரண்டு பற்றியே நாம் சிந்திக்கலாம். கொள்ளே என தொடங்கும் இந்த மந்திரத்திற்கான முன்னுரை. மந்திரம் ஒன்றில் தன்னுடைய தளர்ச்சியை கூறினார் மாணிக்கவாசகர். தன்னை தாங்கி காப்பாற்ற வேண்டும் என்பதை பற்றியும் கூறினார். மந்திரம் ரெண்டில் தளர்ச்சிக்கான காரணமும் தன்னை காப்பாற்ற வேண்டிய காரணமும் இந்த இரண்டையும் கூறுகிறார் மாணிக்கவாசகர் பெருமான். இந்த மந்திரத்தில் உள்ள சொற்பொருள்களை பார்க்கலாம். கொள் என்பது ஒரு பயர் வகை, கொவ்வை என்பது கோவை பழம், வில்லேன் நீங்காதவன், விழுத்தொழும்பு என்பது சிறந்த தொண்டு அல்லது சிறந்த பணி, உள்ளேன் ஈடுபடுகின்றேன், புறம்பு அல்லேன் புறம்பானவன் அல்ல, விடுதி கைவிட்டு விடுவாயோ விடலாகாது, கல்லேன் வஞ்சனை உடையவன், ஒழியவும் விலகி செல்லவும், கண்டு கொண்டு ஆண்டது கண்டுபிடித்து ஆண்டது. தொகைப்பொருளை பார்க்கலாம். புலன் நாட்டத்தால் உலகியல் வசப்பட்டு அதிலிருந்து நான் நீங்கவில்லை என்றாலும் உனது திருத்தொண்டை நான் செய்கிறேன். உலகியலில் இருந்தாலும் சமய பயணத்தை கைவிடவில்லை. அருள் நெறிக்கு நான் புறம்பானவன் அல்ல, என்னை நீ கைவிடலாகாது. புலனின்பம் நாடி வஞ்சனையாகிய நான் உன்னை நீங்கிச் சென்றேன், ஆனால் நீ என்னை கண்டுபிடித்து அடிமை கொண்டாய், இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார் மாணிக்கவாசகர் பெருமான். விளக்கங்களை பார்க்கலாம். உலக தலைவர்களுக்கு நாம் பணி செய்தால் அவரை மட்டுமே உயர்த்தும் அந்த பணி, ஆனால் இறைவனுக்கு பணி செய்தால் செய்பவரை உயர்த்தும். அதனால்தான் நின் தொழும்பு என்றார் மாணிக்கவாசகர் பெருமான்.
நான் உலகப்பற்றில் இருந்து நான் நீங்கவில்லை. திருப்பணிக்கு எதிரானவன் அல்ல, அதனால் என்னை கைவிட்டு விடாதே என்கிறார். மனம் பொய் உலக வாழ்க்கையில், உடம்பு திருப்பணியில் ஈடுபட்டு இருக்கிறது. அதுவே வஞ்சக செயல் என்கிறார் மாணிக்கவாசகர். இதன் காரணமாக நீங்கள் என்னை கைவிட்டு இருக்க முடியும். ஆனால் இறைவன் அருள் செய்தார், அதனையே கல்லேன் ஒழியவும் கண்டுகொண்டது எக்காரணமே என்று கேட்கிறார். என்னை நீ அடிமை கொள்வதற்கு முன் நான் உன்னை சிறிதும் நினைக்கவே இல்லை. உன்னிடம் இருந்து விலகியிருந்தேன். நீ வலிந்து வந்து என்னை கண்டுபிடித்து அடிமை கொண்டாய். இதற்கு காரணம் உன் பேரருளே என்கிறார். முடிவாக இந்த மந்திரத்தில் புலனின்பம் பற்றிய குறிப்பு உள்ளது. அதிலிருந்து தன்னை காக்க வேண்டியதால் உலக வாழ்க்கை பற்றிய பற்றின்மை பெறப்படுவதாலும் இது பிரபஞ்ச வைராக்கியம் என்று கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. மூன்றாம் மந்திரம். காரு கண்ணியம் கரைமரமாய் ஏருருவேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண் உத்தரவாசமங்கரசே வாரொரு போன்முலையால் பங்க என்னை வளர்ப்பவனே வாரொரு போன்முலையால் பங்க என்னை வளர்ப்பவனே. நீத்தல் விண்ணப்பம். இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் மந்திரம் இரண்டில் மாணிக்கவாசகர் தன்னுடைய தளர்ச்சியை கூறினார். தளர்ச்சியை நீக்கவும் வேண்டினார். மந்திரம் மூணில் அதனையே வேறு ஒரு வகையில் இத்திருப்பாட்டில் கூறுகிறார். மந்திரம் இரண்டும் மந்திரம் மூன்றும் கருத்து வகையால் ஒன்றே. சொற்பொருள் பார்ப்போம். விளங்கும் திருவாரூர் மிகுந்த புகழையுடைய திருவாரூர். வாரூர் ஆடை பொருந்திய பூண் பூண் என்றால் அணிகலன்கள். வளர்ப்பவனே பாதுகாப்பவனே. காரொரு கண் காரொரு கண்களில் கருமை பொருந்திய கண்கள். ஆற்றங்கரை மரம் ஆற்றங்கரையில் ஆற்று நீரால் மணல் அரிக்கப்படுகின்ற இடத்தில் இருக்கும் மரங்கள். அந்த மரங்கள் எப்படி இருக்கும்? வேறொன்றி இருக்காது, அது வேர் தளர்ந்துதான் இருக்கும். ஆற்று நீர் அறுத்த மரம் கீழே விழுகின்ற நிலையில் தான் இருக்கும். அந்த நிலை ஏற்படும். அடுத்து விடுதி என்கிறார். விடுதி என்றால் கைவிடலாகாது என்பது. இறைவன் இதன் விளக்கம் என்னவெனில், இறைவன் ஐராவணத்தில் ஏறாது இடபத்தில் ஏறுகிறார் என்பது பொருள். தேவருலகத்தை ஆழாமல் அவர் திருவாரூரை அழுகிறார். அதனால் இத்தலம் திக்கெல்லாம் நிறைந்த திருவாரூர் எனப்பட்டது. இத்தலத்திற்கு புகழ் கொடைச்சிறப்பால் வருகிறது. இத்தலத்தின் புகழ் கொடைச்சிறப்பால் வருகிறது. அருளை கொடையாக வழங்குகின்ற இறைவன் கொடைக்கேற்ப தியாகேசராக இருக்கின்றார். அதனால் விளங்கும் திருவாரூர் எனப்பட்டது. வாரூர் பூண்முலையால் பங்க என்று அம்மையை சிறப்பிக்கிறார் மாணிக்கவாசகர். இங்கு அம்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இறைவன் அம்மையை ஒரு பாகம் கொண்டுள்ளார். அவ்வாறு ஒரு பாகம் கொண்டது போல் தன்னை வளர்த்து காப்பதற்காக உலகையிலே தாயும் தந்தையும் போல் அம்மையப்பராய் எழுந்தருளிய நிலையை இது குறிக்கிறது. மாணிக்கவாசகர் உள்வொழி பெருக்குவதை விரும்பினார். உடலின் வளர்ச்சியை அவர் விரும்பவில்லை. அதனால்தான் ஊனினை உருக்கி உள்ளொழி பெருக்கி என்று வேறு வடிவில் கூறுகிறார். நிலையற்ற உலகில் உணவால் பெறுகின்ற உடம்பு என்னாக வேண்டும்? சுருங்க வேண்டும். உள் உணர்வு பேரின்பத்தை நுகர்ந்தால்
நுகர்த்ததால் பெருக வேண்டும் என்பது மாணிக்க வாசகருடைய விருப்பம். அதனால் என்னை வளர்ப்பவனே என்றார். இதற்கு பதிஞானத்தை தருபவனே என்று பொருள்படலாம். இவ்வாறு இறைவன் பேரருளால் அம்மையப்பராகி எழுந்தருளி வந்து என்னை வளர்க்க முற்படுகிறார். நான் பொய்யுலக வாழ்வில் பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை காருள் கண்ணிய ஐங்கரை ஆற்றம் கரைமரமாய் வேறுருவேனே என்கிறார். நிலையற்ற இன்ப நாட்டம் ஆற்றங்கரையில் இருக்கின்ற மரம் வெள்ளத்தால் வேர் பறித்து பறித்து விழுவது போல் நம்மை விழச் செய்யும் என்பதை ஆற்றங்கரை மரமாய் என்று கூறினார். மெய்போல காட்டி வஞ்சகம் செய்து என்னை கெடுப்பதற்காக இருக்கின்ற பொய்யுலக வாழ்க்கையை நான் பற்றுகிறேன். அதனால் மேன்மையை நான் இழக்கிறேன். இந்த நிலையிலிருந்து என்னை பாதுகாப்பது உன்னுடைய கடமை. என்னை கைவிட்டு விடாதே என்பதை வேறுருவேனை என்கிறார் பணிவாசகர். ஐங்குலன் ஆற்றங்கரமாய் வேறுருவேனை என்றதால் கைவிடாமல் காத்தருள வேண்டும் என்பது மாணிக்க வாசகருடைய முடிவு. உலகம் பற்று விடுவதற்கு விரும்புவதை காட்டுவதால் இது வந்து பிரபஞ்ச வைராக்கியம். உலகியல் பற்று விடுவதை காட்டுகிறது. திருச்சிற்றம்பலம் நான்காம் வளர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்து ஒன்று பொழியின்ற முடி உத்தரவோசவம் கை தென்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொடர்ச்சி பரவா திருவடிகள் சரணம் சரணம் சம்பந்தர் சரணம் சம்பந்தர் தருணாலய திருவடிகள் சரணம் சரணம் ஆரூர் அடிகள் திருவடிகள் சரணம் சரணம். மாணிக்கவாசக பெருமான் அப்படி அருளிய திருவாரூர் எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் நான்காவது மந்திரமான நீட்டல் விண்ணப்பத்தை தொடர்ச்சியாக நான்காவது மந்திரத்தில் சிறிது விளக்கம் பார்த்து இருக்கின்றோம். நம்ம மந்திரம் மூன்றில் இறைவன் என்னை காத்தலுக்கு காரணம் பெருங்கருணை மட்டுமே என்றார். மந்திரம் நான்கில் இறைவன் அருளால் என்னை இருக்கிறார், நான் இறைவனிடமிருந்து அகப்படாமல் விலகிச் செல்கிறேன். சொற்பரும் வாங்கவும் ஈர்க்கவும் இப்பால் இவ்வுலக வாழ்வில் மிளிர்கின்ற தன்முனைப்பால் கழிக்கின்ற விடுதி கண்டால் கைவிடாது காத்தருகிறேன். மதி கொழுந்து இளம்பெறை நீள்முடி சடைமுடி தெளிகின்ற பொன் உருக்கி ஓட வைத்து தெளிந்த பொன் பொன்னும் மின்னும் மின்னல் அண்ணன் போன்ற செழுந்துடர் பேருளி பகைப்பொருள் வெண்மையான இளம்பிறையை சடையில் உடையவனே உத்தரகோச மங்கைக்கு தலைவனே தெளித்த பொன்னையும் மின்னலையும் போன்ற ஒளிப்பிழம்பே மேலும் வளர்கின்ற உன் அருக்கரன்றால் என்னை இழிக்கின்றாய். நான் அதற்கு அகப்படாமல் தன்முனை போன்ற உலக வாழ்வில் கழிக்கின்றேன். என்னை கைவிட்டு விடாதே. விளக்கம் அடைக்கலம் கேட்டவரை தலையில் தாங்கி காக்கின்ற இறைவனின் அருளை விளக்க மாணிக்கவாசகர் வெண்மதியை கூறினார். இல்லை பிற உலோகங்களில் கலப்பில்லாதது பொன் மாசற்ற பொன் மாற்று உயர்ந்த பொன் என்பதை காட்ட தெளிகின்ற பொன் என்றார். இதன் மூலம் இறைவனுடைய மாசற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறார். தெளிகின்ற என்ற சொல்லை தெளிகின்ற பொன் தெளிகின்ற மின் என்று இரண்டு முறை சொல்ல வேண்டும். தெளிகின்ற மின் என்பது மேகம் மறைக்காத மின்னல் என்று பொருள். சிவப்பேரொளி எதனாலும் மறைக்கப்படாதது என்பது உட்பொருள். செழிஞ்சுடர் புறக்கண்களால் காண முடியாத பெருஞ்சோதி கற்பனை கடந்த ஜோதி. சிவபெருமானின் நிறத்தோடு பொன்னையும் ஒளியையும் மின்னலையும் ஒப்பிட வேண்டும். வளர்கின்ற கருணை அறியாததுக்கு
கொடுத்தாலும் பெறுகின்ற தன்மை. இதனை மாணிக்கவாசகப் பெருமான் பிரிவில்லாத நிறைவு என்றார். வாங்குதல் வாங்கவும் வளைத்து பிடித்தல் பேரின்பத்தை கொடுக்க இறைவன் வளைத்து பிடித்ததாக கூறுகிறார். வாங்கவும் நீக்கி உன் அருள் பெற பலம் பலர் காத்திருக்கிறார்கள். என்னை நீ இழுத்தாய், நான் உன்னை விட்டு நீங்கினேன். இப்பால் மிகுந்த நிலையற்ற இன்பத்தில் தனிக்கின்ற விடுதி கண்டால் இறைவன் அருள்தர வழிந்து பற்றிய போது நீங்கியது பெரிய பிழை. அந்த பிழையை செய்ததற்காக வருத்தப்படாமல் நிலையற்ற இன்பத்தில் கழித்தல் குற்றம். இதற்காக என்னை கைவிட்டு விடாதே. முடிவை இரு அருளை மறுத்து சிற்றின்பத்தில் கழித்ததனை மாணிக்கவாசகர் கூறுவதால் இது பிரபஞ்ச வைராகியம், அதாவது பற்றினையை காட்டுகிறது. நன்றி. ஐந்தாம் முறை செவிக்கின்ற தீர்ப்புகோவிட்டிலின் சிறுமொழியாரில் பதினாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாயின்ற பூமுடி உத்தரவோசமங்கை கதாசே வழி நின்ற நின்றோடாரமோதூட்ட மறுத்தனே படி நின்று நின்னருளாரமுதூட்ட மறுத்தனே. சிவா திருச்சிற்றம்பலம். தொண்டர்சீர் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி. ஈரோடு திருமுறைக்கிழங்கு தொண்டர்சீர் பரவுவார் திருவடிகள் போற்றி. சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி. ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று நீத்தல் விண்ணப்பத்தில் ஐந்தாம் மந்திரம் சிந்திக்க இருக்கிறோம். நீத்தல் விண்ணப்பம். மந்திரம் நாளில் இறைவன் ஈர்த்தும் அகப்படாமல் நீங்கினான் வருந்தினான். ஐந்தில் இறைவன் வழிமறுத்து ஊட்டியும் மறுத்ததை சொல்கிறார். சொற்பொருள் செழிக்கின்ற மிகுந்த தீப்புகு தீயில் விழுகின்ற விட்டில் பூச்சி சின்மொழியால் சில சொற்கள் பேசும் மகளிர் பண்ணால் பலனால் வெறிவாய் தேன் இருக்கின்ற வாய் அருகால் வண்டு உழுகின்ற கிண்டுகின்ற பூமுடி கொன்றை அணிந்த சடை வழி நின்று வழிமறித்து நின்று தொகைப்பொருள் தேன் இருக்கின்ற வாயை உடைய ஆறு கால்களை உடைய வண்டுகள் திண்டுகின்ற கொன்றை அணிந்த சடை உடையவனே உத்தரகோச மங்கைக்கு தலைவனே நான் அருளை விட்டு விலகி ஓடும்போது நீ வழியில் மறித்து நின்று அருள் என்ற அமுதத்தை வழிந்து ஊட்டினாய். நான் ஏற்காமல் மறுத்தேன். விட்டில் பூச்சிகள் தீயில் விழுவது போல நிலையற்ற இன்பத்தை தொடர்ந்து விரும்புகின்றேன். என்னை கைவிட்டு விடாதே. விளக்கம். உழுதல். மலரில் தேன் மிகுதியாக இருப்பதால் வண்டு இதழ்களை கிளறுதல் வழி நின்று அருளை மறுத்து நிலையற்ற இன்பத்தை நாடி செல்லும் வழியில் நின்று அந்த நெறியில் செல்லல் ஆகாது என்று தடுத்து சிவன் தடுத்தது துன்புறுத்துவதற்கு அல்ல பேரின்பத்தை கொடுக்க அமுது ஊட்ட கையில் கொடுத்தால் அருமை அறியாமல் கீழே விட்டுவிடுவேன் என்று குழந்தைக்கு ஊட்டுவது போல பேரின்பத்தை ஊட்டினாய். விழுகின்ற நிலையற்ற இன்பத்தை நாடுகின்ற என்னை தடுத்து அருளை ஊட்டிய பின்பும் உலகியலை நாடுகிறேன். தீப்புகும் விட்டில் நிலையற்ற இன்பம் நம்மை அழித்துவிடும். நெருப்பில் சூடு விட்டில் பூச்சியை தாக்கும், ஆனால் மீண்டும் நெருப்பிலே போய்விடும். அதுபோல நாம் நிலையற்ற இன்பத்தில் அழுந்துவதை காட்டுகிறார். செல்கின்ற தீ ஆசையின் மிகுதியை கூறுகிறார். விட்டில் பூச்சி பல நாள் நெருப்பில் விழும் சிற்றின்பம் நாடியவர் பல நாள் விழுவர். இந்த பிழைக்காக நான் வருந்தியதும் இல்லை. அதற்காக என்னை கைவிட்டு விடாதே. முடிவுரை. விட்டில் பூச்சி போல் நிலையற்ற இன்பத்தை நாடுவதை கூறுவதால்
பிரபஞ்ச வைராக்கியம் அது பற்று விடுவதை காட்டுகிறது. சிவா திருச்சிற்றம் மந்திரம் மருத்தனன் யான் வெறுத்தனே விட்டுடு இகண்டாயினும் தொகுதி பொறுத்தனே ஆண்டுகள் உத்தரவோசமங்கை கடசே ஒரு பரந்தே பெரியோ சிறு நாய்களிடம் பொய்யினே ஒரு பரந்தே பெரியோ சிறு நாய்களிடம் பொய்யினே. போற்றியோம் நமச்சிவாயே. ஈரோடு தொண்டசீர் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி. ஆறு வழிகள் திருவடிகள் போற்றி போற்றி. மணிக்கவாசக பெருமான் அருளி செய்த நீத்தல் விண்ணப்பத்தில் ஆறாவது மந்திரம் மருத்தனன் ஞான் என தொடங்கும் ஆறாவது மந்திரத்தினர் விளக்கம் பார்க்க போகிறோம். அவர் ஐந்தாவது மந்திரத்தில் நீ அருளால் வழிமறத்து எனக்கு அமுதத்தை அருள் அமுதத்தை ஊட்டினாய் நான் மறுத்துவிட்டேன் என்று கூறினார். மந்திரம் ஆறில் மறுத்ததற்கான காரணத்தை கூறி அந்த பிழையை பொறுக்க வேண்டும் என வேண்டுகிறார். மணி இங்கு அடுத்தது சொற்பொருள். மணி என்பது மாணிக்கம். உன் அருள் மறுத்தனன் என்பது அருள் அமுதத்தை உண்ண மறுத்தேன் என்பதாகும். விட்டெழுதி என்பது கைவிட்டு விட ஆகாது என்பது. வினையின் தொகுதி என்பது வினைகள் அனைத்தும் என்று பொருள். பொறுத்து என்பது கடிந்து அல்லது நீக்கி என பொருள்படும். சிறு நாய் என்பது இங்கு இருந்த நாய் என்ற பொருளில் வருகிறது. அடுத்தது விளக்கம். இந்த உலக வாழ்க்கைக்கு மணி, நெல், பொன் முதலிய பொருளெல்லாம் தேவை. அவற்றில் சிறந்தது மணி. அதனால் இறைவனை மணியே என்று அழைத்தார். இறைவன் அமுதமாகவும் இருப்பார், இவ்வுலக பொருளாகவும் இருப்பார் என்பது குறிப்பு. குறிப்புகள் அந்த குறிப்பு தோன்றுவதற்காகத்தான் மணியே என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர் பெருமானார். உலகில் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை பெரிய முயற்சி எதுவும் செய்யாமல் நமக்கு ஒருவருக்கு கிடைக்கும்போது அதை ஒருவர் வெறுத்து ஒதுக்குவதற்கு காரணம் என்னன்னா அவருடைய அறியாமை, அந்த நல்லறிவு இல்லை. குறை பொருள் இல்லை, பொருளை வெறுப்பவரிடத்தில் இருக்குது என்ற பொருள் தோன்ற மறுத்தனன் யானும் அருள் அறியாமையினால் என்றார். தொகை பொருள். மாணிக்க மணியே, உத்தரகோச மங்கைக்கு தலைவனே, நான் உன் அருளை அறியாத காரணத்தால் அருளை மறுத்தேன். என்னை நீ வெறுத்து கைவிட்டு விடாதே. என்னுடைய எல்லா வகை வினைகளையும் நீக்கி என்னை அடிமை கொள்கள். பெரியவர்கள் இழிந்த நாய் போன்ற சிறியவர்களின் செயல்களில் பொறுப்பது. நீயும் என்னுடைய பிழையை பொறுத்தருக என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர். அடுத்தது விளக்கம். இந்த உலக வாழ்க்கைக்கு மணி, நெல், பொன் முதலிய பொருளெல்லாம் தேவை. அவற்றில் சிறந்தது மணி. அதனால் இறைவனை மணியே என்று அழைத்தார். இறைவன் அமுதமாகவும் இருப்பார், இவ்வுலக பொருளாகவும் இருப்பார் என்பது குறிப்பு. குறிப்புகள் அந்த குறிப்பு தோன்றுவதற்காகத்தான் மணியே என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர் பெருமானார். உலகில் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை பெரிய முயற்சி எதுவும் செய்யாமல் நமக்கு ஒருவருக்கு கிடைக்கும்போது அதை ஒருவர் வெறுத்து ஒதுக்குவதற்கு காரணம் என்னன்னா அவருடைய அறியாமை, அந்த நல்லறிவு இல்லை. குறை பொருள் இல்லை, பொருளை வெறுப்பவரிடத்தில் இருக்குது என்ற பொருள் தோன்ற மறுத்தனன் யானும் அருள் அறியாமையினால் என்றார். அந்த அறியாமையை நீ ஒழிக்க வேண்டும். அறியாமை இருக்கிறது என்று என்னை நீ கைவிட்டுவிடக்கூடாது என்பதனையே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி என்றார். அறியாமையை தருவது ஆணவ மனம். ஆணவம் வலுவாய் பற்றுவதற்கு காரணம் தீய வினை. தீய வினை பல வகையாக பற்றுகிறது. அதாவது ஆகாமியம், பிரார்த்தம், சஞ்சிதம் என பற்றுகிறது. இந்த வினை முழுவதும் நீ நீக்கினால் நான் அருள் என்ற அமுதத்தை அனுபவிப்பேன் என்று கூறுவதற்காக வினையின் தொகுதி பொருத்தனை என்றார். நிறைவு வரியில இதுவரை சொன்ன சிறப்பு பொருளை உறுதிப்படுத்துவதற்காக பொறுப்பரன்றோ பெரியோர் சிறு நாயகர்தம் பொய்யினையே என்று உலகறிந்த செய்தியை கூறுகிறார். இது வேற்றுப்பொருள் வைப்பு அணியாகும். அதாவது ஒரு சிறப்பு பொருளை விளக்குவதற்காக உலகறிந்த ஒரு செய்தியை கூறுவது வேற்றுப்பொருள் வைப்பு அணியாகும். செயற்கரிய செய்வது பெரியோர்கள் செயல். செயற்கரிய செயல்களில் ஒன்று சிறியோர் செய்யும் பிழையை பொறுப்பதாகும்.
இடு என்ற இன்றும் தோன்ற சிறு நாய்கள் என்றார். மனதால் வஞ்சித்து வார்த்தைகளை மாற்றி பேசி செயலால் மாறுபட வாழும் தீய ஒழுக்கமே பொய் என்கிறார். முடிவுரை: அருள் அமுதத்தை மறுத்தேன், அதற்கு காரணம் என் வினை. வினை முழுவதையும் நீங்கள் நீக்க வேண்டும் என்கிறார். என்னை வெறுத்து கைவிட வேண்டாம் என்று கூறுவதால் இது பிரபஞ்ச வைராக்கியம் ஆகிறது. பிரபஞ்ச வைராக்கியம் என்பது உலக வாழ்வில் பற்று நீக்குதல் ஆகும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆறு நடிகர் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நமன் திருச்சிற்றம்பலம்.